பயங்கரமா இருக்கு, அதுக்கு ஃப்ரீடமே இல்லை. அதனால தான் நடந்துட்டு இருக்கு. ஓப்பன் ஸ்பேஸ்ல விட நல்லா இருந்துருக்கு. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரிசூர் ஜூ தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திரிசூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை குடைஞ்சி ஒரு ரோடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரிசூர் வந்திருக்கோம். ஸோ திரிசூரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜூ இருக்குது. ஸோ அந்த ஜூ தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய அனிமல்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் மீடியமான அனிமல்ஸ் நிறைய இருக்குது, ஓரளவுக்கு இருக்குன்றாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு இருபது ரூபா, ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு 20 ரூபா. அதுக்கப்புறம் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்மாஸ்பியரை காமிச்சிக்கலாங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மருத்துவ செடிகளாக கூட இருக்குது. ஸோ நாம் இப்போ ஆந்தை தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஆந்தைகள் வந்துட்டு அப்படியே லைனாக உட்காந்துருக்கிறது பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஜூவோட அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இருக்குது. நிஜமாகவே ஒரு காட்டுக்குள்ளே வர மாதிரியே இருக்குது பாருங்கள். நார்மலாகவே கேரளானாலே அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் இதெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க, அதோட பேரும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏலக்காவோட செடி. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் ஏலக்காய் செடி. ஸோ இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதுதான் ஏலக்காய் செடி. இது நார்மலாக பார்க்கறதுக்கு சிங்கத்தோட கூண்டு மாதிரி தான் அது தெரியுது. ஸோ அந்த டோரை பாருங்கள், டோர்லேருந்து ஒரு கயிறு கட்டி இங்கே வரைக்கும் இழுத்துருக்காங்க பாருங்கள். மேபி சாப்பாடு போடும்போது வந்துட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாட்ருக்கு. இப்போ உள்ளே போய் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னே தெரில, நமக்கு எதுவுமே வழியே வர மாட்டேங்குது. உள்ளே தூங்கிட்டு இருக்காட்ருக்கு. ஸோ அந்த ஜூக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது, ஆர்ட் மியூசியம். அந்த பில்டிங் தான் அது. ஸோ நாம் உள்ளே போய் பார்க்கலாம் அதை. ஸோ இது மான்கள், மான் புள்ளி மான் கம்மியாக தான் இருக்குது. கூட்டமாக இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். Yeah.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிச், இதோட முட்டை தான் பெருசாக இருக்கும்ல. ஓகே, கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச். டேக் போட்டுருக்காங்க கழுத்தில். இதோட வருஷம் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் வாழுமா, இது உயிர் வாழுமா. ஆஸ்ட்ரிச் அதான் கரெக்டான பேர். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே. ஸோ அந்த மரத்தில் எவ்வளோ பெரிய காய் காய்க்குது பாருங்க. இந்த காய் அப்புறம் பூ, அந்த பூ தான் கீழே உதிர்ந்துருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோ பெரிய காய், ரொம்ப சூப்பரான ஒரு பூ பூத்திருக்கு. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா நாகவல்லி மரம், நாகவல்லி மரம், சாரி நாகலிங்க மரம். அந்த மூவி நேம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேம் மாற்றி சொல்லிட்டேன், நாகலிங்க மரம். ஸோ அந்த லிங்கத்துக்கு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காய் தான் இருக்குமோ தெரியலையே. பெரிய பெரிய காய் உச்சி வரைக்கும் தொங்குது பாருங்க, செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பேர் என்ன? கடல் பசுவா? நீர் யானை. ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நீர் யானை. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, ஃபஸ்ட் டைம் எட்டி பார்க்கும்போது பயந்துட்டேன், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. தண்ணிக்குள்ளே போயிருக்கு. அதுக்கு இந்த தண்ணி பத்த மாட்டேங்குது. ஒரு மூ கூட்டமா தண்ணி தெரிக்கணும். நல்லா தெரியுது. சைக்கிளும் தட
பழங்காலத்து அரசர்கள் வந்துட்டு யூஸ் பண்ண பழைய போட்டு. ஸோ அது ஒரிஜினல் போட்டு தான் இங்கே ஷோக்காக வச்சுருக்காங்க. இது நேம் என்னன்னு தெரியலையே, இது நேம் பிரபுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு வச்ச நேமாக இருக்கலாம், பாகுபலி படத்தில் வர அந்த காலம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. பயங்கரமா இருக்கு, அதுக்கு ஃப்ரீடமே இல்லை, அதனாலதான் நடந்துட்டு இருக்கு. ஓபன் ஸ்பேஸ்ல விட்டா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த திரிசூர் ஜூவை வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டோம், அவ்வளோதான் இதோட முடிஞ்சு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் வந்துட்டு சூப்பராக பிளான் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நினச்சி வந்தது வேறு, இங்கே வந்துட்டு சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. நாம் வந்துட்டு அது எதிர்பார்க்கலாம்.